ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டெக் அப்டேட்ஸ் எபிசோட் 49. இன்றைக்கி வந்து எப்பவும் போல் நிறையவே டெக் அப்டேட்ஸ் இருக்குது, எதையுமே மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பட் பிஸியாக இருக்கவங்களுக்கு எப்பவும் போல் கீழே டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன், நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். முன்னாடி சாம்சங் கேலக்ஸி F62 வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களில் எத்தனை பேர் புக் பண்ணியிருக்கீங்க, எந்த கலர் புக் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போன வாரமே வந்து எந்த கலர் புக் பண்ணலான்னு ஒரு போல் போட்டிருந்தோம், அதில் நிறைய பேர் ப்ளூ கலர் புக் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் பேஸ் பண்ணி நான் இன்றைக்கி ப்ளூ கலர் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோன் வந்து இன்னொரு 2-3 நாளுக்குள்ளே டெலிவரி ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து F62 கவரேஜ் நம்ம சேனலில் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் F62 வந்ததுக்காக ரியல்மி X7 கவர் பண்ணாமல் விட மாட்டேன். ஸோ X7 கவரேஜும் வந்து டெய்லி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சேலில் புக் பண்ணுறவங்களுக்கு பேங்க் ஆஃபர்ஸும் தராங்க. ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டில் புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து 2500 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் தராங்க. நீங்கள் யாராச்சும் F62 வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் அப்டேட்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் அப்டேட் சாம்சங்கே ஃபர்ஸ்ட் அப்டேட் தான், செகண்ட் அப்டேட் பார்க்கும்போது VIVO S9 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் 3rd லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து லான்ச் டேட்டுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு ரிவீல் ஆயிருக்கு. இது வந்து ஒரு 5G பவர்ட் ஸ்மார்ட் ஃபோன், டைமண்ட் சிட்டி 1100 தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 6.4 இன்ச் அமோலட் டிஸ்பிளே வித் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கிறதா சொல்கிறாங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 3900 mAh வருது. பட் சார்ஜர்னு பார்க்கும்போது 33W சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. இவங்க என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சைனாவில் 3rd இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. அடுத்த அப்டேட்னு பார்த்தோன்னா LG இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு 3 சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். LG W41, 41+, 41 Pro மூணு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் வேரியன்ட் நம்ம பார்த்தோன்னா 13490, இது வந்து 4GB+64GB மாடல். அதுவே ஹையர் அண்ட் வேரியன்ட் பார்த்தோன்னா 14490, இது ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இதுவும் வந்து 4+64GB மாடல் தான், இது வந்து W1+ நான் சொல்கிறது. அதே வந்து ப்ரோ வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 6+120GB மாடல் வந்து 15490 ரூபாய்க்கு வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து ஒரு பெரிய விஷயம் காமனாக இருக்குது. அப்படி என்ன பெரிய விஷயம்னு பார்த்தோன்னா, ப்ராசர் மீடியாடெக்லேருந்து இந்த மோஸ்ட் பவர்ஃபுல்லான G35 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்ஜிக்கு இருந்தாலும் வந்து செம்ம தில்லு. 15000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோனுக்கு G35 லான்ச் பண்ணுற தில்லு எல்ஜிக்கு மட்டும்தான் இருக்கும். அடுத்து சாம்சங் பார்த்தோன்னா அவங்களும் வந்து வேறு லெவல் சம்பவம். அந்த A12 வந்து 13000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோனுக்கு P35 கொடுக்குற தில்லும் அவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ ஒரு நான் சைனீஸ் கம்பெனியாக இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதிரிலாம் ப்ரைசிங் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சைட்லேருந்து எப்படி சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாம் சொல்லணுமான்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ மற்ற ஸ்பெக்ஸ் ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்க்கலாம். 6.5 இன்ச் கொண்ட HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இந்த வாட்டி வந்து பஞ்சோல் டிஸ்பிளேயோட கொண்டு வந்திருக்காங்க. கேமரான்னு பார்க்கும்போது பின்னாடி வந்து 4 கேமரா செட்டப் கூட வருது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8MP கேமரா, பின்னாடி 48MP குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, ஃபோனோட வெயிட் வந்து 200 கிராம் இருக்குது. திக்னஸ் பார்க்கும்போது 9.3mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது இந்த லேட்டஸ்ட் Android 10 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக எல்ஜி கிட்ட அப்டேட் நம்ம எதிரே பார்க்க முடியாது. பட் அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு Android 11 அப்டேட் எப்போ வரும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரியல்மி கிட்ட தான், Narzo 30 சீரீஸ் வந்து இந்த மாதம் 24ஆம் தேதி அப்படின்னா 4 அன்றைக்கி வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, 30A 30 Pro. 30A வந்து ஒரு 10000 ரூபாய்க்கு இவங்க லான்ச் பண்ண போகிறதா ஒரு ஸ்ட்ராங்கான லீக்ஸ் வந்துட்டுருக்கு. அது G85E 6000 mAh பேட்டரி ப்ளஸ் கேமரா செட்டப் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க 20 கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த ஸ்பெக் கூட பட் டைப் சி போர்ட்டோட வருது. பட் இந்த ப்ரைஸ் நம்ம பார்க்கும்போது Narzo 20 வாங்கிட்டு போகலான்னு தான் தோணும். பட் பார்ப்போம், ப்ரைஸிங் லாஸ்ட் டைமில் எதாவது ட்விஸ்ட்டு கூட கொடுக்கலாம். பட் 20 Pro நம்ம பார்த்தோன்னா பாக்ஸோட ப்ரைஸிங் வந்து லீக்காக இருக்குது. பாக்ஸ் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது 6GB+64GB வேரியண்ட் வந்து 16999 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது 14999 இல்லை 15999 லான்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்தோன்னா Narzo 20 Pro ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. சில டைம் 12000 ரூபாய், 13000 ரூபாய் இந்த மாதிரி ரொம்ப ப்ரைஸ் ட்ராப்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 15000 லான்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. X7 வந்து 20000 லான்ச் பண்ணாங்களே, இது 15000 எப்படி லான்ச் பண்ணாங்கன்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். அதை வந்து LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறதுனாலே வந்து ப்ரைஸ் நம்மளுக்கு மேஜராக கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் Narzo சீரீஸில் இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 15-16000 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Narzo 30 Pro பற்றி டெடிக்கேட்டடாக ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த அப்டேட் வந்து ஷாமி கிட்டந்தான். ரியல்மி அப்டேட் வந்ததோ இல்லையோ, ஷாமியோட அப்டேட் பின்னாடியே வந்துச்சு. இன்றைக்கி இந்தியாவில் வந்து 2 ஆடியோ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர், இன்னொன்று வந்து ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ். ஸோ அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் நம்ம பார்க்கும்போது 2500 ரூபாய்க்கு வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க.
அப்படி என்ன பெருசாக ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா 16 வாட்க்கான ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 8+8 வாட்க்கான அவுட்புட் நாங்கள் தரோம். ஸோ இதனால் வந்து ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கர் வந்து ப்ளூ அண்ட் பிளாக் ரெண்டு வேரியண்ட்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது ப்ளூடூத் 5 வெர்ஷனோட வருது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது, டுவல் ஈக்குவலைசர் மோட் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க, IPX7க்கான வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது அவங்க சைட்லேருந்து 13 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் இருக்கிறதா சொல்கிறாங்க. 13 ஹவர்ஸ்ன்றது வந்து ஃபுல் வால்யூமில் வச்சு கேட்கும்போது வருமா இல்லைனா 50-60% வால்யூமில் யூஸ் பண்ணும்போது வருமானு அது நம்ம வாங்கி செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்த ப்ராடக்ட்னு பார்த்தோன்னா மீ நெக் பேண்டு. இந்த நெக் பேண்டு வந்து 1799 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இருக்குது, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் பார்க்கணுன்னா 90%ஓட ஆம்பியன் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் காதில் மாட்டினோம் அப்படின்னா பகுதியில் யாராவது உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் கூட கேட்காது. ஸோ அப்படி தான் வந்து அவங்க சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. அண்டு இந்த இயர்ஃபோன்ஸுக்கு வந்து 10mm டிரைவர் கொடுத்துருக்காங்க, 20 ஹவர்ஸ் வந்து பிளேபேக் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. இந்த 20 ஹவர்ஸ்ன்ற பக்கத்தில் ஏதாவது ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றி வந்து அவங்க எதுவும் டீட்டெயிலாக சொல்ல நம்ம வாங்கி செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் இதுக்கும் வந்து IPX5 வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, லோ லேட்டன்சி மோட் கூட இருக்குது. ஸோ நீங்கள் கேமிங் எதாவது பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு ஆடியோ ப்ராடக்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வந்து ஷாமி கிட்ட இருந்தால், ஷாமி அடுத்த மாதம் 4ஆம் தேதி ரெட்மி Note 10 சீரீஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த Note 10 சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது, Note 10, Note 10 Pro, Note 10 Pro Max. பட் இதில் அந்த ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் வந்து அமோலட் டிஸ்பிளே இருக்கிறதா ஒரு ஸ்ட்ராங்கான ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. பட் இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே டிசைன் எல்லாமே வந்து ரிவீலாக இருக்குது. டிஸ்பிளேல ஃப்ரண்ட்டில் நம்ம பார்க்கும்போது பஞ்சோல் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இதில் வந்து அமோலட் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டியே இருக்குது. Note 10 Pro வந்து அப்படியே Poco X3யோட ரீபிராண்டட் வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது. பட் என்ன அமோலட் டிஸ்பிளே கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் Note 10 Pro Max வந்து 5G வெர்ஷனோட இவங்க லான்ச் பண்ண போகிறதா ஒரு ஸ்ட்ராங்கான ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு 10-12 டேஸ் இருக்குது, March 4ஆம் தேதி இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் உங்களே எத்தனை பேர் வந்து இந்த சீரீஸ்க்காக எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வந்து ரெட்மி கிட்ட இருந்தால், ரெட்மியோட K40 சீரீஸில் K40 மாடலோட ரெண்டர் இமேஜஸ் எல்லாமே வந்து லீக்காக இருக்குது. ஸோ டிசைன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக அட்ராக்டிவாக இருக்குது. டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லீக்டு ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது E4 அமோலட் டிஸ்பிளே இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 888 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட் கூட இருக்கிறதா ஒரு லீக் வந்திருக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த K40 சீரீஸோட ப்ரைஸிங் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரூமர் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த K40 சீரீஸ்க்காக வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா ரியல்மி கிட்ட இருந்தால், ரியல்மியோட GT அப்படின்ற ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வந்து March 4ஆம் தேதி சைனாவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சுக்கு முன்னாடியே வந்து இதோட ஸ்பெக்ஸ்லாம் லீக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக எல்லோ கலர் வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் லெதர் ஃபினிஷோட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோ கலர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்குது. பட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இதில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கூட வருது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. மிட்ரேஞ்ச் ஃபோனில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கை தூக்கிட்டாங்க, ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் தராங்க, என்ன லாஜிக்னே தெரில. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Snapdragon 888 ப்ராசரில் தான் வந்து பவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 65 வாட்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ரெண்டர் இமேஜஸ் பாருங்கள், இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வந்து ரெட் மேஜிக்லேருந்து 6 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் கூடி சீக்கிரமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதில் கொடுத்துருக்க பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் இவங்க யூஸ் பண்ண போகிற சார்ஜர் பற்றி நம்மளுக்கு லீக் வந்திருக்கு. இதில் வந்து 4500 mAh பேட்டரி இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் இதில் யூஸ் பண்ணியிருக்க சார்ஜர்னு பார்த்தோன்னா GaN சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சார்ஜரை வந்து 125 வாட்க்கான சப்போர்ட் இருக்க சார்ஜர். GaN சார்ஜர்னா கேலியம் நைட்ரேட் சார்ஜர் இது. ஸோ கேலியம் நைட்ரேட் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக LEDஸ்லாம் பார்த்துருப்போம். LEDஸில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் தான் வந்து இந்த சார்ஜர்லேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால என்ன பெரிய பெனிஃபிட் நம்ம பார்த்தோம்னா, நார்மல் சிலிக்கானை விட இதில் வந்து ஹையர் வோல்டேஜ் கண்டக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. பை தி சேம் டைம் வந்து ஹீட் ரொம்ப கம்மியாக ஜென்ரேட் ஆகும். ஸோ இதனால் வந்து சார்ஜிங் எஃபிஷியன்சி நம்மளுக்கு இன்னும் பெட்டராகவே இருக்கும். இந்த லாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, எனர்ஜி லாஸ் இதில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம GaN சார்ஜர்ஸ் நிறைய மார்க்கெட்டில் பார்த்துட்ருக்கோம். மேஜிக் 6 ப்ரோலையும் வந்து இந்த GaN சார்ஜர் தான் யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி GaN சார்ஜர்ஸ் நம்ம அதிகமாக பார்க்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்த அப்டேட் வந்து ரெட்மி கிட்ட தான், ரெட்மி ரியல்மி அப்டேட் தான் வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. ஸோ ரெட்மி 9 பவர் ஏற்கனவே நம்ம சேனலில் ரிவ்யூ போட்டிருந்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து புது வேரியன்ட் 6+120GB மாடல் வந்து அமேசானில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 13000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 13000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வாங்கணுமா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மாதிரி தான். ஸோ அதை விட கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து நம்ம ரெட்மி Note 9 Pro வந்து 12000 ரூபாய்க்கு இப்போ ஆஃபரில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே ரெட்மி Note 9 Pro வந்து 4+120GB மாடல் இருக்குது, 6+120GB நீங்கள் போனோம் அப்படின்னு
இருந்துச்சுன்னா கூட இதோட ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, ரெட்மி 9 பவர் இல்லை போக்கோ M3 இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் வாங்காமல் அதை அப்படியே டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிட்டு போக்கோ M2 ப்ரோ இல்லை ரெட்மி Note 9 ப்ரோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கினீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து அதோட பல மடங்கு பெட்டராகவே இருக்கும். ஸோ இந்த மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஒரு தேவையில்லாத என்ட்ரியாக தான் இருக்குது. அண்ட் அடுத்த அப்டேட் வந்து இப்போ தான் போக்கோ M2 ப்ரோ பற்றி சொன்னோம். போக்கோ M2 ப்ரோக்கு வந்து பிப்ரவரி மந்த் செக்யூரிட்டி அப்டேட் வந்துருக்கு. நீங்கள் யாராச்சும் வந்து M2 ப்ரோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்டேட் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த M2 ப்ரோக்கு வந்து இன்னும் Android 11 அப்டேட் வரல, பிப்ரவரி மந்த் செக்யூரிட்டி அப்டேட் மட்டும்தான் வந்திருக்கு. Android 11 அப்டேட் டைம் லைன் கிடச்சது அப்படின்னா அடுத்த அப்டேட்டில் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்த அப்டேட் வந்து மோட்டோ கிட்ட இருந்தால், மோட்டோட எட்ஜஸ் அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீசெண்டாக சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து குளோபலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. குளோபல் வேரியன்ட் பார்த்தோன்னா G100 சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக வந்து கீக் பென்ச்சில் ஸ்பாட்டாக இருக்குது. பட் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, இது வந்து Android 11 வருது. மோட்டோ கிட்ட நம்ம அப்டேட்டே எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரில் கொடுக்கறது நல்ல விஷயமாக தான் இருக்குது. அண்ட் கூடி சீக்கிரமே வந்து இந்தியாவிலேயே வந்து மோட்டோ லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இப்போ 25-30,000 செக்மெண்ட்னு பார்க்கும்போது மோட்டோலேருந்து கொஞ்சம் வேக்யூம் க்ரியேட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னா அந்த வேக்யூமை வந்து ஃபில் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ மார்ச் 6 ஏப்ரல் மந்த்துக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிறது நிறைய பாசிபிலிட்டியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு நம்ம பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன் 870 பவர் ஸ்மார்ட் ஃபோன் நிறைய நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக வந்திருக்க லீக் என்னன்னு பார்த்தோன்னா, ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசஸருக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக க்ரியேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த 870 ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் சுற்றிட்டுருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பிராண்டு வந்து நிறைய 870 பவர் ஸ்மார்ட் ஃபோன் வந்து மாற்றி லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஊரில் இல்லை, சைனாவில் குளோபல் மார்க்கெட்லாம் 870 ஃபோன்ஸ் லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஊரில் கூடி சீக்கிரமே வந்து 870 பவர் ஸ்மார்ட் ஃபோன் வந்து அதிகமாக பார்க்கலாம். கண்டிப்பாக 870 பவர் ஸ்மார்ட் ஃபோன் 130,000 கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக, ரொம்ப ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் வந்து வாட்ஸ்அப் கிட்ட தான். February 10 மேலே நீங்கள் வந்து அதை அக்ரி கொடுக்கல அப்படின்னா ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சில ரூமர்ஸ்லாமே வந்துட்டு இருந்தது. இந்த நியூ பாலிசியை வந்து நீங்கள் அக்ரி கொடுக்கல அப்படின்னா May 15 வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். May 15 மேலே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கால்ஸ் இதெல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வரும். பட் உங்களால் வந்து மெசேஜ் பண்ண முடியாது. அப்படியே கொஞ்ச நாளில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் கால்ஸ் இதுவும் வந்து பிளாக் ஆகிடும். அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு வந்துடுவோம். வாட்ஸ்அப் சைட்லேருந்து நம்ம அனுப்புகிற மெசேஜ் எல்லாமே வந்து end-to-end என்கிரிப்ஷன் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பர்சனல் மெசேஜஸ் எதுவுமே வந்து ஃபேஸ்புக் சர்வரோட ஷேர் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபேஸ்புக் சர்வரில் ஸ்டோர் ஆகலாம்னு சொல்கிறாங்க. மேபி ஃபேஸ்புக்லேயே வந்து அந்த ஆட்ஸ் எல்லாம் புஷ் பண்ணுறதுக்காக அதை ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் உங்களை எத்தனை பேர் வந்து அக்ரி கொடுத்துட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, அக்ரி கொடுக்காமல் எத்தனை பேர் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வந்து போட்லேருந்து தான். போட் இந்தியாவில் வந்து வாட்ச் ஃப்ளாஷ் அப்படின்னு ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இதோட லான்ச் டேட் பற்றி நம்மளுக்கு இன்னும் தெரியல. பட் இது லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் லீக்காக இருக்குது. இதில் வந்து 1.3 இன்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளே இருக்கிறதா சொல்கிறாங்க. மேபி LCD டிஸ்பிளே தான் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. அண்ட் இதில் வந்து SPO2, ஹார்ட் ரேட் சென்சார், ஸ்லீப் ட்ராக்கிங் இதெல்லாமே பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அவங்க சைட்டில் வந்து 7 டேக்கான பேட்டரி லைஃப் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ரவுண்ட் டயலோட ஆகுது. ஸோ இது வந்து ஒரு 3000-3500 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் லான்ச் பண்ணால் டீசெண்டாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ப்ரைஸ்க்கு இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு. அடுத்த அப்டேட் வந்து கவர்மெண்ட்டோட ஆப்பு டிஜிலாக்கர் ஆப் கிட்ட தான். டிஜிலாக்கர் ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இப்போது அஃபீஷியல் ஆக்கிட்டாங்க. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் கூட வந்து டவுன்லோட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதிலேயே வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிசிக்கலாக கேரி பண்ண தேவை. சப்போஸ் இதை எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம வந்து ஃபோனில் இருந்து அந்த இ காப்பியை வந்து நம்ம காட்டலாம். அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து இந்த டிஜிலாக்கர் ஆப்பு. பட் இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாஸ்போர்ட் சர்வீசஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் இன்டெகிரேட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சப்போஸ் எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட் வந்து லாஸ்ட் ஆயிருக்கு, இல்லைனா அதை வந்து ரீஇஷ்யூ பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாமே வந்து இந்த டிஜிலாக்கர் ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த டிஜிலாக்கர் ஆப் பற்றி டெடிக்கேட்டடாக ஏதாவது வீடியோ வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுவேன். உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நான் ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ கூட மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்து லாஸ்ட் அப்டேட்டும் பார்த்தோன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டோட ஆஃபர்ஸ் தான். அமேசானில் வந்து ஃபேப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு புது ஆஃபரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரில் அப்படின்னா பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ என்னெல்லாம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து 1+8 ப்ரோக்கு வந்து 7000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. 55,000 நார்மலாக செல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 48,000 வருது. 3,000 வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் தராங்க. 4,000 வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட் இருக்குது. அடுத்த ஆஃபர்னு பார்த்தோன்னா 1+8Tக்கு வந்து 37,000 இந்த ஆஃபரில் கிடைக்குது. 3,000 பேங்க் டிஸ்கவுண்ட்டு, 3,000 கூப்பான் டிஸ்கவுண்ட் இருக்குது. டோட்டலாக ஒரு 6,000 ரூபீஸ் கம்மியாகும். ஸோ 37,000 வந்து கண்டிப்பாக ஒருத்தான பிக்கு தான் இருக்குது. அடுத்து அப்படியே பட்ஜெட் கம்மி பண்ணி என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டுக்கு வந்துன்னா ரெட்மி 9 பவருக்கு வந்து 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க.
10,500 ருபீஸ் செல் பண்ணுறாங்க. நோட் 9 ப்ரோவுக்கு வந்து இந்த வாட்டி ஆஃபர் கொடுத்து 12,000 வந்து செல் பண்ணுறாங்க. 4+64 GB மாடல் 12,000 கண்டிப்பாக வருது தான். ஏன்னா அது 720G பவர் ஸ்மார்ட் ஃபோன். அதுக்கு அடுத்த ஸ்மார்ட் ஃபோனு பார்த்தீங்கன்னா M51 வந்து இந்த வாட்டி கூப்பான் டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ பேங்க் டிஸ்கவுண்ட் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்ல, நார்மலாக வந்து 1,250 டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 21,750 நம்ம வாங்கலாம். இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்க ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் பேங்க் ஆஃபர்னு நம்ம பார்த்தோன்னா கோடாக் பேங்க்கில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் 10% டிஸ்கவுண்ட் தராங்க. அப்படியே நம்ம ஃப்ளிப்கார்ட் வந்தோம்னா ஃப்ளிப்கார்ட்டில் மொபைல் போனான்ஸ் ஆஃபர் தராங்க. இந்த மொபைல் போனான்ஸ் ஆஃபர்னு பார்த்தோன்னா ஐஃபோன் எஸ்இ வந்து 32,000 வருது, ஐஃபோன் 10R 41,000 வருது, ஐஃபோன் 11 பெருசாக டிஸ்கவுண்ட் எதுவும் தரல. அப்படியே நம்ம ரியல்மிக்கு வந்தோன்னா ரியல்மி 6 வந்து 13,000 ரூபாய்க்கு இந்த ஆஃபரில் கொண்டு வராங்க. நார்சோ 20 ப்ரோ 13,000 ரூபாய்க்கு வருது, ரியல்மி 6 ப்ரோ 16,000 ரூபாய்க்கு வருது, ரியல்மி 7 ப்ரோ 18,000 ரூபாய்க்கு இந்த ஆஃபரில் வருது. அண்ட் எல்ஜி G8X பார்த்தோன்னா 26,000 கொண்டு வராங்க, IQ3 30,000 ரூபாய் கொண்டு வராங்க, ஃபைனலாக வந்து ரியல்மி X3 வந்து 22,000 கொண்டு வராங்க. இதெல்லாமே வந்து ஆஃபர் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. மற்ற ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து அவங்க நாளைக்கு ரிவீல் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு டெக் அப்டேட்ஸில் வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.